ஜீவன்களுக்கும் படியளந்து வருகின்ற பொழுது
சம்மதித்தோ படிகளை எடுத்து கொடுக்க ஆண்டவன் பகவான் என்ன விதமாக வருகிறார்.
கண்ணை திறந்தா. ஆமா, அப்பந்தான் பகவானுக்கு நெற்றி கண் வந்தது. சரி, உலகம் எல்லாம் வெளிச்சமாகி விட்டது. ஆமா, பார்த்தாளே பார்வதியா.
உலகம்தான் நாகலோக பட்டணம். ஆமா, நாகலோகத்தில் சரி நாகராஜ நாகக்கன்னி. ஆமா, சொத்து சுகம் மண்ணு மன மாட வாடிய கோட கோவரம் வைரம் வைடூரியம். ஆமா, கோபதகம் சரி இத்தனை பொருள்களோடு அனைத்து இருந்து அதாவது மாணிக்க கற்களோடு மங்களகரமாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா, அவர்களுக்கு சரி ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தோ இருந்தோ ஒரே ஒரு பிள்ளை இல்லை 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 அம்மா பிள்ளையே இல்லை என்று தான தர்மங்கள் செய்து வந்தார்கள். ஆமா, அதுலயும் குழந்தை இல்ல. சரி, பகவானை துதி செய்து துதி செய்து நாகக்கன்னி நாகராஜன். ஆமா, நாகலோகத்திலே சரி தவம் இருந்து வருகிறார்கள். ஆமா, ஆண்டவனை துதி செய்து பன்னிரண்டு வருட காலம் சரி பார தவம் செய்து வருகிறார்கள். ஆமா, இப்படி இவர்கள் இங்கே தவம் இருக்க இங்க என்ன நடக்கு நடக்கிறது அம்மா, பகவான் படியளக்க வேண்டும் என்று சரி பார்வதியை அழைத்து அழைத்து சிவபெருமான் சொல்லுகிறார் பார்வதி. ஆமா, நான் படியளக்க போகின்றேன் சரி என்று சொன்ன போது ஆமா அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவன் பகவான் கையிலே படிகளை கொடுக்க அவையா பகவான் படியளக்க பயணமாகும் பொழுது சரி இறைவா ஆண்டவா உங்க கூட இன்னைக்கு நான் கண்டிப்பா வருவேன் 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 சாமி, உங்க படியளப்ப நான் பார்க்கணும் சுவாமி, இன்னைக்கு நான் படியளப்ப பார்க்கணும். அடியே பார்வதி கூட வர வேண்டாம் அம்மா, பார் உலகம் பலவிதமா படைச்சிருப்பேன். பல விதமா எப்படி சாமி? கண் குரடு காது செவிடு ஆமா கை கால் நொண்டி சரி ஒருவர் அழகா இருப்பார் அழகு இல்லாம இருப்பார் ஒருவருக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் கொடுத்திருப்பேன். ஒரு மதனையே கொடுத்திருக்க மாட்டேன். பொன் பொருளே இருக்காது. இருபத்தொரு குழந்தைய கொடுத்திருப்பேன். இதெல்லாம் என்னுடைய படைப்பில் பாதி பார்வதி பார்வதி அத பார்த்தன் வையி. ஆமா, உன் மனசு தாங்காது சரி வா படியளக்க போவோம். ஆமா பார்வதி கேட்டாளா இல்ல பொம்பளை இல்ல பொம்பளை இல்ல பிடிவாதம் ரொம்ப இருக்கும் இல்லையா? பொம்பளைக்கு தான் பிடிவாதம் இருக்கும், ஆம்பளைக்கு பிடிவாதமே இருக்காது. அப்படியா? ஆமா. அதாவது ஆமா பிடிவாதம் பண்ணினால் பார்வதி சரி உடனே பகவான் சொல்லுகிறார். ஆமா பார்வதி படியளக்க வா. ஆமா, ஆனா ஒண்ணு என்னம்மா, படியளந்து வரும் வரைக்கும் சரி நீ வாயே திறக்க கூடாது. ஆமா, நான் முன்னால போவேன் நீ பின்னால வரணும் சரி அப்படின்னா. ஆமா சரி என்று சம்மதித்து பகவானும் பார்வதியும் முன்னாலே படியளந்தோ கைலாச வருகின்ற போது பொழுது பார்வதி ஏற்று பார்த்தா சரி எங்க ஏற்று பார்க்கும் பொழுது பார்க்கும் போது படர்ந்த ஆல விருச்சகம். ஆமா, ஆல விருச்சகம்னா என்னென்ன? ஆல மரம், ஆல மரத்துல ஒரு 10 வயது பாலகன் பாலகன் முனிக்கோப்புல இருந்து புள்ள அடி கொப்ப தரிக்கிறார். ஓ, அறிவாளி பத்து அறிவாளி மகன் தரிக்கான். உடனே பார்த்தால் பராசக்தி உமையமள் சரி ஆண்டவா பகவானே. ஆமா, எப்படியாவது இந்த பாலகனை காப்பாற்றணும் நீங்க காப்பாற்றணும் சுவாமி. ஆமா பார்வதிங்கவா என்னம்மா, விதி முடிஞ்சு போச்சு, யாராலையும் மாத்த முடியாது, அத மாற்ற முடியாது, வா படியளப்போன்னா சரி கேட்டாளா பார்வதி. இல்ல இல்ல, ஒத்த கால நிக்க. ஆமா ஈஸ்வரி உமையமள் ஒத்த காலே நிக்கும் பொழுது சரி உடனே பகவான் சொல்லுகிறார். ஆமா, அடியே பார்வதி, அடியே பார்வதி, உன்னுடைய பிடிவாதத்தின்படி சொல்றேன் கேளு. என்ன என்ன சாமி? வெட்டம் முடிச்சி முடித்து அந்த பாலகம் பூமியில விழும் பொழுது விழும் பொழுது அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பாத்துறேன், நான் போய் காப்பாத்துக்கிறேன் சரி, அம்மான விழுந்தா நீ போய் காப்பிய போய் ஆத்து, நீ போய் காப்பாத்து அப்படின்னா காப்பாத்து. இருவர்களும் பேசி முடிக்க அவன அடைய நெருக்கிட்டா சித்திர மாசம் பிறந்தவன் இல்ல வெட்ட நெருக்கிட்டான் பாவி. ஆமா, சித்திர மாசம் பிறந்தவன். ஆமா, உம்ம மாதிரி சித்திர சுழியன். ஆமா, வெட்ட ஒரே வெட்டுதான் இருந்துச்சுன்னு சரி அந்த ஒரு வெட்டையும் வெட்டினான பாவி. ஆமா, பூமியில விழுந்தான. ஆமா, அம்மான விடக்கூடாதா? விடக்கூடாதா பாவி? அப்பான விடக்கூடாதா? ஆமா, நான் செத்தனேன்னு விழுந்தான் சரி. நான் செத்தனேன்னு விழுந்தான் பாவி. ஆமா, பார்த்தாயா பார்வதி? அன்று எழுதின எழுத்த அன்று எழுதின எழுத்த அழித்து எழுத முடியாது, முடியாது, முடியாது. பிரம்மன் எழுதின எழுத்த பிரித்து எழுத முடியாது, முடியவே முடியாது. யாராருக்கு என்னென்ன எப்பப்போ நடக்குமோ நடந்தே தீரும் பார்வதி. கோட்டைக்குள் பிறந்தாலும் கோட்டை விதி தப்பாது, கோட்டை விதி தப்பாது. ஆமா,
ஏன் தெரியுமா? எதற்கு? நம்ம மருதப்ப சாமி. ஆமா. பெரிய வில்லாதி வில்ல. வீராதி வீர. வீர மார்த்தாண்ட. ஆமா. சொல்லுங்க ஹரிச்சந்திரன். சரி. அப்படி ஒரு வீராதி வீரனே. ஆமா. ஆக்டர் ஒரு பிள்ளைவாள். ஆமா. முடக்கிட்டாரு. அதுதான் விதிங்கிறது. சரி. நம்மளால சாமியாக முடியுமா? முடியுமா? மருதப்ப சாமி சாமி ஆயிருக்கிறாரு. சரி. அதுதான் விதி. ஆமா. அதான் ஆண்டவன் போட்ட கட்டளை. ஆமா. அதனால பார்வதி, பார்வதி அன்று எழுதின எழுத்து அழித்து எழுத முடியாது. முடியாது. யாராருக்கு என்னென்ன நடக்குமோ நடந்தே தீரும். பார்வதி கோட்டைக்குள் பிறந்தாலும் கோட்டை விதி தப்பாது என்ன சொன்ன போது, ஆமா இறைவா ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. சரி என்று பாருலகம் படியளந்தோ கைலாச வந்தோம், வந்து பாத பூஷை முடித்தோம். ஆமாமா. பகவானும் பார்வதி இறக்கும் பொழுது, ஆமாமா இறைவா ஆண்டவா உங்க படியளப்புல ஒரு குறை இருக்கு சாமி. இருக்காது பார்வதி. என்ன குறைய கண்டாய்? எங்க கண்டாய்? எங்கே கண்டாய்? ஆமா அப்படின்னார் பகவான். சரி. உடனே பார்வதி சொல்றா, ஆமா இறைவா ஆண்டவா நாகலோகத்துல நாகராஜ நாக கண்ணிக்கு நீங்க படி அளக்கல. சரி அப்படின்னா. ஆமா பார்வதிங்கவா. என்னம்மா? அவர்களுடைய தலையெழுத்தை பார்த்ததா. சரி. பிள்ளை பலன் கொடுக்க முடியும். ஆமா பிள்ளைனா சும்மா வாழைக்காய் கத்திரிக்காய் கிடையாது, மடியில புடிஞ்சு போட்டு போன்னு சொல்லுவது. ஆமா அவங்கவங்க தலையெழுத்து படிதான் புள்ள கிடைக்கும். தலையெழுத்து முன்பாவம் பின்பாவம், முன்னாடி செய்த பாவம் பின்னால செய்த பாவம், புண்ணியெல்லாம் பார்த்துதான் கொடுக்க முடியும். கொடுக்க முடியும் என்று சொன்ன போது, ஆமா உடனே சித்திரபுத்திர நயனாரை அழைத்து அழைத்து கணக்கெடுத்து பார்க்க சொன்னார். ஆமா நாகராஜன் முன் ஜென்மத்தில மலை வேடனாக பிறந்து பத்து மாத சூல்மானை கொண்டிருக்கிறான். ஆமா ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் இருபத்தொரு வம்சத்துக்கும் ஏந்தும் மதலை இல்லை என்றார். ஆமாமா அவர் ஆம்பட ஒரு பாவத்தை செய்திருக்கிறான். என்ன போல் பெண்ணானவள் நாககன்னி எந்த பாவமும் செய்ய மாட்டா. அவ கணக்கெடுத்து பார்ப்பான். ஆமா பெண்ணானவ எந்த பாவமும் செய்ய மாட்டா, இறக்கம் கொண்டு புருஷனை மட்டும்தான் இருக்கிற மிதிப்பா. அப்படி யார மிதிச்சிருக்கோம் நாங்க? ஆமா கொலைக்குள்ள தீ போட்டால. அதாவது ஆமா நாககன்னி கணக்குல. சரி முன் ஜென்மத்துல. ஆமா மருத்துவமாக பிறந்து. சரி கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஆமா கரு மருந்து கொடுத்திருக்கா. கொடுத்திருக்கா. உருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரம் மருந்து கொடுத்திருக்கா. சரி அந்த காலம் டாக்டர் ஆஸ்பத்திரி ஊசி மாத்திரலாம் கிடையாது, எல்லாம் கை மருந்து தானே. ஆமா அதனால அப்படி மருந்தை கொடுத்து கருவையும் உருவையும் அழித்ததுனால ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் இருபத்தொரு வம்சத்துக்கும் எந்த மதலையே இல்லைன்னா. சரி விட்டாளா பார்வதி. ஆமா பகவானிடம் சொல்லுகிறாள். ஆமாப்பா என்ன விதமாக சொல்லுகிறாளானால் எப்படி அம்மா சொன்ன போ
பார்வதி பிடிவாதம் பண்ணனா? பார்வதி பிடிவாதம் பண்ணுதா? பெண் அல்லவா, இரக்கம் கொண்டவள் அல்லவா? ஆமா. பிடிவாதம் சொன்ன போது சரி நான் வரம் கொடுப்பேன், உங்களுக்கு தான் வரம் கொடுக்க தெரியும் நினைக்க வேண்டாம் ஆமா என்று சொன்ன போது சரி அடியே பார்வதி பார்வதி ஆங்கார கோபத்தோடு பகவான் சொல்லுகிறார், ஆமா நீ தான் போய் பிள்ளையா பறக்கணும் போ அப்படின்னா. ஆமா. உடனே பார்த்தார் பார்வதி, இறைவா ஆண்டவா நாகராஜ நாகக்கன்னி உடல் வந்து பாம்பு சொருவம், தலை வந்து மனித ரூபம், தலை வந்து மனித ரூபம், அப்பேற்பட்ட வயத்துல போய் நான் வயத்துல பிறந்த அவங்களுக்கு வன்கொடுமை செய்யவா? ஆமா அப்படின்னா. சரி. உடனே சிவபெருமான் சொல்கிறார், ஆமா வயற்றில் பிறக்க வேண்டாம், நீ வன்கொடுமை செய்ய வேண்டாம், குலத்தில் பிறக்க வேண்டாம், குல கொடுமை செய்ய வேண்டாம், 1008 சொருபத்துல ஆமா என் சொருபம் கலைகள் மாறி ஏ மாறி தேவாமிரத கலசம், ஆமா கலசம்னா என்ன? முட்டை. முட்டை ஆமா. அந்த கலசத்துல அடைபட்டு அடைபட்டு கொண்டு கொடுத்தையானால் ஆமா அவர்கள் அடைகாத்து இருந்து வந்தால் சரி 40 நாள் முழு மண்டலம், 20 நாள் அரமண்டலம், 41 நாளையில் ஆமா நல்ல செவ்வாய் கிழமையில் ஆமா சந்தோஷ மகமையோடு ஆமா உருளும் போது பெருளும் போது அவர்கள் கேட்டது ஒரு குழந்தை, ஆண்டவா நான் கொடுப்பது 8 பொம்பளை புள்ள, அதுல பாதி இதுல பாதி கொடுக்க கூடாது சாமி, அதென்ன அதுல பாதி இதுல பாதி, 8 பொட்டை புள்ளனா ஒரு கிராம் தங்கம் 7500 விக்கி, ஒரு கிராம் தங்கம் 7000 என்ன 10000 விக்கட்டுமே, ஆமா புள்ளைய என்ன தோரையா போட்டுருவோம், ஊரா புள்ளை திருப்பூர் மெல்லில சேத்துற மாட்டேன், அதாவது ஆமா பெண்களை பெருத்த கலனே, ஆமா பெண்ணை பார்த்தாலுக்கு அடுக்கலையும் ஆணை பார்த்தாலும் தெருக்கடையுமா, ஆமாண்ணே ஆமா, அதனால ஆமா 8 பொம்பளை பிள்ளைன்னா சரி சரி என்று சம்மதித்தோ, ஆமாமா ஆதிபரா சக்தியானவள் ஆமையா 1008 சொருபத்துல ஆமா யாரு சொர்க்கனுடைய தேவி சரி என் சொர்க்கேரேஸ்வரி ஆமா அங்கார பரமேஸ்வரி ஐலாண்ட கோடி பிரமாண்ட பிரமாண்ட நாய அங்கையர் கன்னி கன்னி பிள்ளையா பிறந்து இந்த சொக்கநாட்சி புறத்துக்கு ஆமா பேர் கொடுப்பதற்கு பிறக்க போறா சரி எங்க அம்மா ஆமா பராசக்தி உமையமள் சரி 1008 சொருபத்திலையும் ஆமா என் சொருபம் கலைகள் மாறி மாறி தேவாமிரத கலசம் முட்டையில அடைபட்டு அடைபட்டு அந்த முட்டையும் கலசத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து நாகக்கன்னி நாகராஜா ஆமா நான் புடிங்க சரி தவத்தின் மகமை அறிந்தேன் அறிந்தேன் உங்க தவத்தின் மகமையினால ஆமா உங்களுக்கு கொடுக்கிறேன் குழந்தை சரி இதை அடகாத்து இருந்து வந்தார் ஆமா 41 நாளையில் உங்களுக்கு சரி பிள்ளை பிறக்கும் என்று சொல்ல ஆமா ஆட்டம் என்று சம்மதியத்தோ ஆமா வாங்கினாள் நாகக்கன்னி ஆமா மண்டலம் போட்டோ ஆமா அந்த கலசத்தை முட்டைய ஆமையா அடை காத்து இருந்து வருகிறாள் ஆமா 20 நாள் அரை மண்டலம்